20/1/2024. ஜெம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில், எந்த விரலை பயன்படுத்தி விபூதி பூச வேண்டும்? கட்டை விரல். கட்டை விரலால் விபூதியை தொட்டு பூசினால் தீராத வியாதி ஏற்படும். ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு பூசினால் பொருட்கள் நாசமாகும். நடுவிரல். நடுவிரலால் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கையில் நிம்மதியின்மை ஏற்படும். மோதிர விரல். மோதிர விரலால் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். மோதிர விரலும் கட்டை விரலும் இரண்டையும் சேர்த்து விபூதியை பூசினால் உலகமே வசப்படும். நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றி தரும். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் தை 6, சனிக்கிழமை, ஆங்கிலம் 20. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலை 6:00 முதல் 7:30 வரை. நட்சத்திரம் இன்று காலை 5:36 வரை பரணி, பின்பு கிருத்திகை. சந்திராஷ்டமம் அஸ்தம். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, மனதில் நினைத்த காரியங்கள் யாவும் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். இணையம் மற்றும் வர்த்தகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சுக்களில் நிதானம் வேண்டும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் பிறக்கும். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வந்தால் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீதான ஆசை அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். செய்யும் முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்கும். தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவீர்கள். மனைவி மக்களிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். இன்று நீங்கள் பெருமாளை வணங்கி வர சிறப்பான நாளாக அமையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் தேவை. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். இன்று நீங்கள் குருமார்களை வழிபட்டு வந்தால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் புரிதலும் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதன் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். செயல்பாடுகளில் சிறு மாற்றங்களை செய்வதன் மூலம் நன்மை உண்டாகும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபட நன்மைகள் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். நண்பர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக அமையும். பேச்சில் சற்று கவனம் தேவை. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம். தெளிவான பேச்சுக்களின் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும். இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வர சுபிட்சம் நிறைந்த நாளாக அமையும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள்.
வாக்கு உண்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து விடுவீர்கள். புதிய பதவி மட்டுமல்லாமல் புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சோர்வு ஏற்பட்ட பிறகு நீங்கும். உடன் பிறந்தவர்களால் நன்மை ஏற்படும். முன்கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்று நீங்கள் துர்கை அம்மனை வழிபட்டு வந்தால் அனைத்து தடைகளும் அகலும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். வாய்க்கு ருசியான உணவில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆலோசித்து முடிவு செய்யுங்கள். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உங்கள் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவர்வீர்கள். நீண்ட நாட்களாக பாதிப்பை தந்த நோய் அகலும். ரியல் எஸ்டேட் தொழில் ஏற்றமாக காணப்படும். இன்று நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு வந்தால் மனதில் நினைத்த எண்ணம் அனைத்தும் ஈடேறும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணிவாக நடந்து கொண்டால் பொது இடங்களில் உங்கள் செல்வாக்கு உயரும். திருமண முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கமிஷன் வியாபாரங்கள் நல்ல லாபத்தை கொண்டு வரும். நிலம் வாங்கி விற்கும் தொழில் அமோகமாக நடக்கும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும். இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட்டு வந்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பழைய கடன்களை அதிரடியாக வசூல் செய்வீர்கள். சுப காரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு பலரின் பாராட்டை பெறுவீர்கள். வங்கி சேமிப்பு உயரும். பணவரவு தாராளமாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்துவீர்கள். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட்டு வந்தால் நினைத்த காரியம் சாதகமாக அமையும். இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, பணம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் நிதானம் வேண்டும். புது புது சிந்தனைகளால் வியாபாரத்தை பெருக்குவீர்கள். துரோகிகளை கூட நண்பர்களாக மாற்றுவீர்கள். சகோதரிகளுக்கு தேவையான உதவிகளை மனம் கோணாமல் செய்வீர்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். பேச்சில் கனிவு அவசியம். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இன்று நீங்கள் பைரவரை வழிபட்டு வந்தால் நன்மைகள் நடக்கும். அதிகரிக்கும். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, எந்த காரியத்திலும் துணிச்சலாக செயல்படுவீர்கள். அதில் வெற்றியும் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும். மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். சுபகாரியம் பேச்சுக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகளில் செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் புரிதலும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் விநாயக பெருமானை வணங்கி வர மகிழ்ச்சியான நாளாக அமையும். இந்த நாள் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, தொழிலில் முதலீடுகளை அதிகப்படுத்த அரசாங்க கடன் வாங்குவீர்கள். கட்டுமான துறையில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள். அவசியமான வேலைகளை தவிர்த்து வெளியூர் பயணங்களை ஒத்திவைப்பது நல்லது. உணவில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்க வேண்டும். கல்லூரி பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்பாராத தேவையான உதவி இன்று கிடைக்கும். உடலில் இருந்த எலும்பு பிரச்சனைகள் தீரும். இன்று நீங்கள் வெங்கடேச பெருமாளை வணங்கி வர சிறப்பான நாளாக அமையும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.